வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஆர்பி பார்த்திங்க அப்படின்னா அதாவது டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு வந்து புதிய அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிலையும் சரி டிஎன்பிஎஸ்லையும் ஒரு சில அதிரடியான முடிவு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும் தமிழ் சார் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் வந்து பத்தாம் வகுப்பு பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை அப்படின்னு வந்து சொல் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் படிச்சிருக்கக்கூடிய டென்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணல கேன்சல்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸ்னால் அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நைன்த்தில் எடுத்த அவங்களுடைய மதிப்பின் அடிப்படையில் வந்து பாலிடெக்னிக்கான மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பார்த்திங்க அப்படின்னா டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிடெக்

க எப்பவுமே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் அதாவது பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரர் ஸோ இதுக்கான போஸ்டிங்க்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து முதல்வருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு விருப்ப பாடங்கள் வந்து இருந்துச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாவது விருப்ப பாடமாக தமிழும் வந்து சேர்க்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வந்து அந்த அதாவது டெட் எக்ஸாமும் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இது மாதிரியான போஸ்டிங்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இனி வந்து டிஆர்பி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இவர் தெளிவுபடுத்திருக்காரு இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ